அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகளே, அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இன்றைய காலை வணக்கம். புலமை தேடல் யூடியூப் சேனலூடாக தொடர்ச்சியாக எங்களுடைய வீடியோக்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, தொடர்ச்சியான வீடியோக்கள், நுண்ணறிவு சார்ந்த வினாக்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பதான் நாங்கள் போடுகின்ற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக உங்களுக்கு வரும். எனவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, வாரத்திலே குறைந்தது ஒரு வீடியோ ஆவது பதிவிடுவோம். எனவே நீங்கள் அனைவரும் இந்த வீடியோக்களை பார்த்து அந்த நுண்ணறிவு சார்ந்த வினாக்களை கற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். என்னுடைய முதலாவது வீடியோ, மிக ஏற்கனவே பல வீடியோக்கள் எங்களுடைய புலமை தேடல் யூடியூப் சேனலில் பதிவிடப்பட்டிருக்கின்றது. இந்த வருடத்திலே முதலாவது வீடியோவை பதிவிடுகிறேன், பார்த்து நீங்கள் பயன்பெறும்பாடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது வினாவுக்கு நாங்கள் செல்வோம் பிள்ளைகளே. எங்களுடைய முதலாவது வினா, இது வந்து எண்கள் சார்ந்த வினாக்கள், உங்களுக்கு தெரியும் மிக இலகுவான வினாக்களாக காணப்படுகின்றது. ஏனென்றால் இது முதலாவது வீடியோ என்ற காரணத்தினால மிக இலகுவான வீடியோ. 5 வினாக்கள், குறைந்தது ஒரு நாளைக்கு 5 வினாக்கள், 5 வினாக்களை பார்ப்போம். அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் தொடர்ச்சியான வீடியோக்களை பார்த்துக் கொள்வோம். அதிலே வந்து முதலாவது, 1 லிருந்து 30 வரையிலான எண்களை எழுதும் போது இலக்கம் 1 எழுதப்படும் தடவைகள் யாது அல்லது எத்தனை? 2 விதமாக கேட்கப்படும், 2 விதங்களாக கேட்கப்படும். அதில் பாருங்க பிள்ளைகளே, அப்போ 1 லிருந்து 30 வரையான எண்களை எழுதும் பொழுது உங்களுக்கு தெரியும் 1 லிருந்து 30 வரையான வினாக்கள் எழுதும் போது 1, 10 என்ன 1, 2 எல்லாம் எழுதப்படுவதில்லை. ஆகவே நாங்கள் எங்கே எழுதப்படுகின்றதோ அதை நாங்கள் எழுதினால் எங்களுக்கு இலகுவானதாக இருக்கும். 1, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 எழுதப்படும், 19 அதைத் தொடர்ந்து 21. ஆகவே இவ்வளவு தான் எழுதப்படும் பிள்ளைகளை. 1 லிருந்து 30 வரையுள்ள எண்களை எழுதும் போது இலக்கம் 1 எழுதப்படும் தடவைகள் இவ்வளவு எண்கள் இல்லையா? 1, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 21. ஆகவே 1 ஒரு கால், 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 தடவைகள் எழுதப்படுகின்றது. ஆகவே இதற்குரிய விடையாக 13 காணப்படுகின்றது. அடுத்த வினாவுக்கு போகும் பிள்ளைகளே, 1 தொடக்கம் 100 வரையுள்ள எண்களை எழுதும் போது இலக்கம் 9 எழுதப்படும் தடவைகள் எத்தனை? இலக்கம் 9, படியாக குறைஞ்சு கொள்ளுங்க, இலக்கம் 9 எழுதப்படும் தடவைகள் எத்தனை? ஆகவே 9 எழுதவும் விடை பார்ப்போம், 10, 11, 20. ஆகவே 9, 19, 29, 39, 50, 69, 89, 90 பருவகால 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99. ஆகவே 99 2 தடம் எழுதப்படுகின்றது. ஆகவே பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஆகவே 20 தடவைகள் எழுதப்படுகின்றது. 1 தொடக்கம் 100 வரையுள்ள எண்களை எழுதும் போது என பிள்ளைகளை, 9 எழுதப்படும் தடவைகளினுடைய எண்ணிக்கை 20 ஆகும். மூன்றாவது வினாவுக்கு போகும் பிள்ளைகளை, மூன்றாவது வினாவை பாருங்கள். 100 தொடக்கம் 110 வரையுள்ள எண்களை எழுதும் போது 0 எழுதப்படும் தடவைகளின் எண்ணிக்கை யாது? இல்லை மறையா கவனித்துக் கொள்ளுங்க பிள்ளைகளை, தொடக்கம் வரையுள்ள என்ன பிள்ளைகளே, நீங்கள் 100 சேர்க்க வேண்டும், வரையுள்ள அண்டா 110 சேர்க்க வேண்டும். இதை மிக தெளிவாக கவனத்தில் கொள்ள வேண்டும். இக்கும் என்று வந்துட்டா நீங்க சேர்க்க தேவையில்லை, தொடக்கம் என்று வந்துட்டா நீங்க சேர்க்க வேண்டும். ஆகவே என்ன பிள்ளைகளை, வடிவாக தலைவாக 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110. ஆகவே நீங்க பட்டுங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 12 தடவைகள் எழுதப்படுகின்றது. ஆகவே 4வது கேள்விக்கு போகும் பிள்ளைகளே, 1க்கும் 50க்கும் இடையுள்ள எண்களை எழுதும் போது இலக்கம் 5 எழுதப்படும் தடவைகளினுடைய எண்ணிக்கை யாது? 1க்கும் 50க்கும்
எண்களை எழுதும் போது இலக்கம் ஐந்து எழுதப்படும் தடவைகளினுடைய எண்ணிக்கை ஆறு. ஒன்று, அப்ப ஒன்று வராது. ஏன்னா ஒன்றுல அஞ்சு இல்ல, ஆனாலும் ஒன்று இருக்கும், அப்ப ஒன்று வராது. ஒன்று, அஞ்சு, பதினஞ்சு, அடுத்து என்ன, பதினஞ்சு, 25, 35, 45, 50. விளையா குறைஞ்சிக்கலாம், 50 வராது. என்ன சொன்னால் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் நீங்க அதை சேர்க்க தேவையில்லை, மற்றபடி அதை சேர்க்க வேண்டும். ஆகவே நாங்கள் என்ன பார்த்தோம், எழுதி கொள்வோம் பிள்ளைகளை, மிக தெளிவாக கவனித்துக் கொள்ளுங்க. அஞ்சு என்ன, அஞ்சு, 15, 25, 35, 45. ஆகவே எத்தனை பிள்ளைகளை, ஒன்று, ரெண்டு, மூன்று, நான்கு, ஐந்து தடவைகள் எழுதப்படுகின்றது. ஐந்தாவது வினாவுக்கு போவோம். ஒன்றிற்கும் நூறிற்கும் இடையில் உள்ள எண்களை எழுதும் போது இலக்கம் பூஜ்ஜியம் எழுதப்படுகின்ற தடவைகள். பூஜ்ஜியம், ஆகவே என்ன, நூறுக்கும் நூறு வராதடா. 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100 வராது பிள்ளைகளே. நூறிற்கும், நூறிற்கும் இடையில் உள்ள, அப்ப ஒன்றிற்கும் நூறிற்கும் இடையில் உள்ள, அப்ப 100 வராது பிள்ளைகளே. ஆகவே பாத்தீங்கன்னா, ஒன்று, ரெண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது. ஆகவே எழுதப்பட்ட தடவைகளினுடைய எண்ணிக்கை 9. ஆகவே நாங்கள் இதிலே ஐந்து வினாக்கள் பார்த்திருக்கின்றோம். இதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் இதனுடைய அடுத்தடுத்த வினாக்களை நாங்கள் அடுத்து வருகின்ற நாட்களிலே எமது யூடியூப் சேனலை பார்க்க இருக்கின்றோம். தொடர்ச்சியாக நுண்ணறிவு வினாக்களை நீங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் புலமை தேடல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.